இன்றைக்கி வேலை வந்து திருநெல்வேலி மாவட்டம் பனகுடியில் நடக்குது. நான் வண்டியில் கல் ஏற்றணும், சிமெண்ட் போஸ்ட் தான் போட சொன்னாங்க. அதுக்கு கல் ஏற்றி வச்சுருக்கோம். வலை பாருங்கள், வலை இது வந்து 4 அடி வலை, 3.5 இன்ச் டைமண்டு பாருங்கள். நான் சைட்டு போய் காட்டுறேன், சைட்டை பாருங்கள். இதில் தான் போட்டு சேசி போட்டு ஒதுக்க சொல்லியிருந்தாங்க. வண்டி கிடைக்காதனால நாங்களே கொஞ்சம் ஒதுக்கி நீட்டாக ரெடி பண்ணுக்கு ரெடி பண்ணிட்டோம். இன்னும் குழி போட்டுட்ருக்காங்க. இதை குழி போட்டுட்டு அதுக்கப்புறம் கல் போடணும். இது குழி சைஸ் வந்து கரெக்டாக 1.75 அடி 2 அடி உள்ளே போடுவோம். வலைக்கு ஏற்றால கல் வந்து 5.75 அடி, அதனால் 1.75 அடி உள்ளே போயிடும். உள்ளுக்கு முன்ன ஒரு சைடு கல் நாட்டிட்டாங்க. இது கேப் வந்து 10 அடிக்கு ஒரு கல் போடும். அவங்க சொல்கிற இடத்துக்காரங்க என்ன அது சொல்கிறாங்களோ அந்த மாதிரி 10 அடிக்கு ஒரு கல் போட்டு தர சொன்னாங்க. அதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதேமாதிரி உங்கள் தோட்டத்துக்கு இந்த மாதிரி காட்டுக்கு எதுக்கும் போடணும் அப்படின்னா ஃபென்சிங் பண்ணால் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ என்னென்னா மட்டம் பாக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பக்கத்தில் ஃபுல்லாக முடிச்சு விட்ருக்கு, இன்னொரு பக்கத்தில் குழி போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், வண்டியில் கல் இருந்து இறக்கி போடுறாங்க. மொத்தமாக வழியே வண்டி கொண்டு வந்து சைட்டில் விட்டு எவ்வளோ கல் தேவையோ அதுக்கேற்றில 1-2 எக்ஸ்ட்ரா போடுறதுனால போட்டு கொடுத்துருவோம். இது இந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணதுக்கு வந்து நமக்கு வந்து அடிக்கு வந்து 100 ரூபா 4 அடி வலை போடுறதுக்கு. இடையில 3 முள்ளுக்கம்பியும் வரும். அப்புறம் குழியில் போடுறாங்க. குழியில் போட்டு மரத்தில் மட்டம் பார்த்து இறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளை அடிச்சுட்டு என்ன கலர் சொல்லுவாங்களோ பெயிண்ட் அடிச்சுட்டு அப்புறம் பண்ணுவோம். அப்புறம் பெயிண்ட் அடிச்சுட்டு ப்ளூ கலர் டார்க் ப்ளூவாக அடிச்சு விடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி டார்க் ப்ளூ போட்டு வச்சுருக்கோம். நம்ம வந்து தமிழ்நாட்டில் எங்கேனாலும் பண்ணி கொடுக்கலாம். இப்போ திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் மெட்டீரியல் நாங்களே கொண்டு வந்து பண்ணிடுறோம். இப்போ வெளி மாவட்டத்துலேருந்து பண்ணணும் அப்படின்னா அவங்க மெட்டீரியல் எடுத்து வந்தாங்க அப்படின்னா நம்ம கம்மியான ரேட்டுக்கு லேபர் கூலி கணக்கில் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு இடத்த பார்த்து என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரீயே கூலி போட்டுட்ருக்காங்க. இதேமாதிரி ஃபென்சிங் பண்ணால் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 10 கல் போடணும் கூட காண்டாக்ட் பண்ணலாம். 1000 கல் போடணும் இங்கே இருந்து கட்ட முடியும், அங்கே போட்டு ஜாஸ்தி போடணும் அப்படின்னா கூட கட்டி வரலாம். நம்ம வந்து நம்ம டீமோட வந்து பண்ணி கொடுக்க ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதை மட்டம் பார்த்து பெயிண்ட் அடித்து விட்ருக்கு. என்ன வந்து கம்பி கட்டணும் பாருங்கள். முள் கம்பி கட்டுறாங்க. ஃபஸ்ட்டு 3 கம்பி கட்டுவாங்க. கீழேருந்து 1.5 அடி கேப்பில் ஒரு கம்பியும், அதுக்கப்புறம் கல் கனெக்ட் பண்ணி நடுசில் ஒரு கம்பி, அதேமாதிரி 4 வரல கீழே இறக்கி ஒரு கம்பி போட்டு கட்டியிருக்காங்க. என்ன இந்த சைடு வந்து இழுப்பாங்க. ஃபுல்லாகவே கல் ஊனியாச்சு, வலை இழுத்து போட்டிருக்கு. இந்த சைடு இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வலை கட்டுவாங்க பாருங்கள். இதேமாரி முள் கம்பியும் போடலாம், இல்லை பிளெயின் சாதா கம்பி மட்டும் போடுங்க. முள் கம்பி வேண்டாம்னா கூட நம்ம போட்டு பண்ணி கொடுக்கலாம். ரேட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபுல்லாகவே சுற்றி இப்போ நம்ம வந்து முள் கம்பி கெட்டியாச்சு. இழுத்துட்டு ஃபுல்லாக சுற்றி முள் கம்பி கெட்டியாச்சு. நம்ம வந்து வலை இழுக்க வேண்டியதான். வலை இழுக்கிறாங்க பாருங்கள். ஒரு சைடை ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடாக இருந்து என்ன இழுத்துட்டு வராங்க. ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள். தம்பி கம்பி விட்டான். இல்லை நம்மளுக்கு ஃபென்சிங் போடணும்னா முள் கம்பி தான் ரேட் கம்மியாக போடணும் கூட பண்ணி கொடுப்போம். முள் கம்பி போடும், வலை டாட்டா வலை எந்த வலைனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். டாட்டா வலை அமைச்சு கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும். வந்து எண்டில் கட்ட போகிறோம். இது வந்து வழிபாதையும் விட்ருக்கு. 3 அடி 4 அடி வழிபாதை விட்ருக்கு. ரெண்டு கல் மட்டத்துக்கு வலையை வச்சு கிளியராக கட்டிடுவாங்க. கீழே எதுவுமே போகாத மாதிரி கிளியராக வச்சு கட்டி கொடுத்துருவோம். என்ன வலை விரிக்கிறாங்க பாருங்கள். போடுறாங்க இது ஒரு போஸ்டோட ரேட் என்ன நம்ம ஏரியா சைடு பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபா போஸ்ட், 5 அடி போஸ்ட், 200 சிமெண்ட் போஸ்ட். இது 250 ரூபா கல் ரேட்டு வரும். ஜாயிண்ட்டு என்ரோடு வச்சு நல்லா கெட்டு 4 கம்பி போயிட்டு கெட்டுவாங்க. மேலே ஒன்று, அதுக்கப்புறம் ஒன்று, அதுக்கப்புறம் ஒன்று, மொத்தம் அதுக்கப்புறம் கீழே ஒன்று, மொத்தம் 4 கம்பி போட்டு கெட்டுவாங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மகிட்ட வந்து கம்பி எல்லாமே நல்லா திக்னஸாக, வலை கம்பி எல்லாமே திக்னஸாக பெரிய கம்பியாக போட்டு தான் வலை எடுத்து நம்ம பண்ணுவோம். சின்ன கம்பி போடுறது கிடையாது. போடுறது வந்து ஒழுங்காக போடணுங்கிறக்காண்டி பெரிய கம்பியாக போட்டு கொடுப்போம். சில இடத்துல வந்து சின்ன கம்பியாக போடுவாங்க, அந்த மாதிரி போடக்கூடாது, உடனே துரு பிடிக்கும். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அதோடய வேல்யூ வந்து கொஞ்சம் கூட இருக்கும்.
அந்த சைடு இழுத்துட்டு இருக்காங்க, அந்த சைடு ஜாயிண்ட் அடிக்கிறாங்க. இப்போ எப்படி ஜாயிண்ட் அடிக்கிறாங்கன்னு சொல்லி காட்டுறேன். வலை இழுத்து மட்டும் வச்சுருக்காங்க, இன்னும் கெட்டலை. கெட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். இவன் ஜாயிண்ட் பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு கெட்டு வந்து 100 அடி வரும். அப்புறம் இடையில ஒரு கெட்டை எடுத்து அதை விரித்து அதுக்கப்புறம் ஜாயிண்ட் போடுவாங்க. பாருங்கள், ஒரு ரோல் வந்து 100 அடி வரும். 3000 ரூபா வரும் ஒரு கெட்டு, 100 அடி வரும், 3000 ரூபா ஒரு கெட்டு. இதோட கம்மியான ரேட்டாக இருக்குது. கேஜி குறைஞ்ச கம்பி போட்டு கட்டுவாங்க, அது வந்து ரேட்டு ஒரு 300-400 ரூபா கம்மியாகும். இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கம்பி வந்து இது பெரிய கம்பி, ஆனால் ஜாயிண்ட் போடுறாங்க. ஒவ்வொரு வலைட்டு ஒரு வலையிலேருந்து 800 வலை முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஜாயிண்ட் அடிக்கிறது, ஜாயிண்ட் பண்ணுறாங்க. இதை பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக இழுப்பாங்க. இழுது தூக்கிக்கலையே சார், வலையை தூக்கிட்டு போ. இது வந்து இடத்தோட என்ட்ரன்ஸு. இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க வலையை தூக்கி வச்சு. உள்ளவழி வேலை கஷ்டம் தான். இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணால் இதே மாதிரி நம்மளும் காண்டாக்ட் பண்ணலாம். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா ஆள் தெரில வைக்கல வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் வந்து போர்டில் இருக்கும், நான் வந்து வீடியோலும் அட்டாச் பண்ணுறேன். பார்த்து கால் பண்ணுங்கள், நம்ம எங்கேனாலும் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் பண்ணி கொடுக்கலாம். இந்த பக்கம் இழுத்து ஃபுல்லாக முடித்தாச்சு. எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் வலை. காடு தான் பக்கத்தில், ஃப்ளாட்டு. அது வந்து மழை பெஞ்சனால இப்போ ஃபுல்லாக இருக்குது. பக்கத்தில் வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த இடம் வந்து ஃபுல்லாக அடைச்சி தந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து கல்லுக்கும் அந்த வலைக்கும் உள்ள கம்பி வந்து கட்டுறாங்க. இது நம்ம போர்டு நம்பர் இருக்குது, பார்த்து கால் பண்ணுங்கள், நம்ம பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் சுற்றி இப்போ எல்லாமே போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது இடம் வந்து மொத்தம் 10 சென்ட் இடம். இதை மொத்தம் போடுறதுக்கு வந்து 300 அடி வந்துச்சு, 300-280 அடி என்னமோ வந்துச்சு. அடிக்கு நீங்கள் 100 ரூபா வச்சு கணக்கு பண்ணும்போது 28000 ரூபா. இல்லை இதோட கொஞ்சம் கம்மியாக போடணும் அப்படின்னா ஒரு 1000 ரூபா குறைச்சி கூட நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற அட்ஜஸ்ட் பண்ணி முள்ளு கம்பி போல பிளெயின் கம்பி இழுத்து கூட பண்ணலாம், கம்மியான ரேட்டில் பண்ணலாம். மொத்தம் 10 சென்ட் இடம், மொத்தமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த வழிப்பதை மட்டும் அடைக்கும். இந்த ஊடுகட்டு உள்ள வந்து வலைக்கும் அந்த முள்ளு கம்பிக்கும் இடையில் கட்டுவாங்க, அப்படின்னா தான் வலை ஆடாமல் இருக்கும். இது ஃபுல்லாக முடிச்சு விட்டாச்சு, அதை கட்டிகிட்டு இருக்காங்க. நான் ஃபுல்லாகவே காட்டுறேன். இல்லை ஃபென்சிங் போட்டவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கணும், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் கூட கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். நம்ம வந்து என்ன டீட்டெயில்னு சொல்லி எல்லாம் பண்ணி பார்த்து இப்போ ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு ஏற்றால ரேட்டு கம்மி பண்ணி எடுத்து பண்ணி தரலாம். முள்ளு கம்பினாலும் சரி, வலைனாலும் சரி, 10 கல்னாலும் சரி, 1000 கல்னாலும் சரி, நம்ம இடத்த வந்து பார்த்து ரெடி பண்ணி இதேமாரி ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். நான் ஃபுல்லாகவே இந்த சைடு இழுத்தாச்சு, எல்லாம் தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். இந்த போஸ்ட்டு கலர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் கம்பி வந்து கேஜி கூடின கம்பி, செல்லது வந்து பிடிச்சதோடைய வளையும். இது நல்ல கேஜி கூடனால அங்கங்கே லேஸில் பண்ண முடியாது. டாட்டா கம்பி போல் இருக்கும் இது. சுற்றி காட்டுறேன், வலை ஃபுல்லாகவே 4 பக்கமும் கெட்டியாச்சு. ஏன்னா அந்த வந்து முள்ளு கம்பிக்கும் அது வலைக்கும் சேர்த்து கட்டணும்னா வேலை முடிஞ்சு. அதோட திருநெல்வேலி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் யார் பார்த்தாலும் ஃபென்சிங் பண்ணால் நம்மளை உடனே தொடர்பு கொள்ளலாம். இது டைமண்ட் வலை வந்து 3 இன்ச் வலை, லேசில் துடி ஏறாது, நல்ல பெரிய கம்பியாக இருக்கும். கல்லை போட்டு நல்லாவே நாங்களும் இறுக்கி எல்லாமே, நீங்கள் அமௌண்ட்டு மட்டும் தந்தால் போதும், நம்மளும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அடிக்கு 100 ரூபா இந்த மாதிரி போடுறதுக்கு, இதோட 5 அடி வலை போடணும் அப்படின்னா 130 ரூபா அடிக்கு. இதேமாதிரி அதுவுமே வலை கம்பி வந்து பெரிய கம்பியாக இருக்கும்.
நாங்களே இடத்த பார்த்து அளந்து எடுத்து என்ன ஏதுன்னு சொல்லி அமௌண்ட்டு சொல்லி உங்களுக்கு நாங்களே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து போட்டு தந்துடுவோம். வேலி என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னால் கூட நாங்கள் அதேமாதிரி அடித்து நீட்டாக தந்துடுவோம். இது சேசி போட்டு ஒதுக்கியிருந்தாங்கன்னா என்ன நல்லா இருந்திருக்கும். சேசி போட்டு ஒழுக்காதனால இப்படி இருக்குது. சரி, நம்ம வீடியோ போட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் வேலி போடணும்னா நம்மளை வந்து கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தல 800 வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஏன்னா எல்லா வேலையிலுமே வீடியோ எடுக்க முடியாது, ஒரு சில வேலையில் எடுக்கலாம். ஏன்னா எனக்கும் வேலை இருக்கும், அதில் நானும் வேலை செய்கிறதுனால எடுக்க முடியாது. நான் முன்னாடி என்ட்ரன்ஸில் முடித்தாச்சு, இதோட வேலை முடிஞ்சு வழிப்பாதையும் அடைச்சிருவாங்க. நான் கட்டிகிட்ருக்காங்க பாருங்க, இடையில ஓடு கட்டு. இது வலைக்கும் கம்பிக்கும் சேர்த்து கட்டுறது. சரி மக்களை, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த 800 வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி மக்களே.